சர்க்கார் படத்திற்கு ஆளும் தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்க இந்த காட்சிகள்தான் காரணம். சர்க்கார் படத்தில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க வேண்டும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு போர்க்குடி உயர்த்தியுள்ளார். குறிப்பாக அரசு இலவசமாக கொடுத்த பொருட்களை மக்கள் தீக்கிரையாக்குவது போன்ற காட்சியை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மறுபக்கம் பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா சர்க்கார் படத்தின் கதையை விமர்சனம் செய்துள்ளார். இப்படி ஆழ்வோரை கோபப்படுத்தும் அளவுக்கு சர்க்கார் திரைப்படத்தில் அப்படி என்னதான் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. ஆழ்வோரை கோபப்படுத்தும் அளவுக்கு பல குறியீடுகள் மறைமுகமாக படத்தில் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை நினைவுபடுத்தும் வகையில் போலீஸ் தடியடி காட்சி, நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் கந்து வட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் தற்கொலை செய்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் காட்சிகள் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளன. கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு குடும்பம் தீ குளித்ததும் தீயணைப்பு வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். தீ குளிக்க கூடாது என நினைத்திருந்தால் கந்து வட்டிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். ஆனால் இங்கே தீ குளித்து விடக்கூடாது என்று நினைத்ததால் தீயணைப்பு வண்டியை நிறுத்தினார்கள் என படத்தில் ஒரு வசனம் வருகிறது. ஒவ்வொரு துறையிலும் பொறுப்பு கிடையாது என்று கூறி வரிசையாக ஒவ்வொரு துறையாலும் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் தனது தாயிடம் விஜய் காண்பிக்கும் காட்சி இடம்பெற்றுள்ளது. இலவசம் கொடுப்பது, வாக்குக்கு பணம் கொடுப்பது, முதல்வராக உள்ளவர் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி சிறை செல்லும் சூழல் உருவானதும், அவரை உடனிருக்கும் நம்பிக்கையான மகளை கொலை செய்து மக்களிடம் அனுதாபம் பெற்று தானே முதல்வராக முயல்வது போன்றவை எல்லாம் எதன் எதன் குறியீடு என்பது சமகால அரசியல் தெரிந்தவர்களுக்கு புரிந்திருக்கும். வில்லி கதாபாத்திரமான வரலட்சுமிக்கு கோமல வள்ளி என பெயர் சூட்டி இருப்பது, சர்க்குணம் ஐஏஎஸ் என முதல்வர் வேட்பாளராக ஒருவரை விஜய் முன்மொழிவது என்பது போன்றவை எல்லாம் பெயர் அரசியல். இவை எல்லாமே சமகால அரசியலோடு ஒத்துப்போவதுதான் இப்போது படத்திற்கு எதிரான பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது.